வணக்கம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம். அத்திப்பழம் நார்ச்சத்தும் தாதுக்களும் நிறைந்த பழமாகும். அதில் இரும்பு, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், தாமிரம், வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் எல், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற ஊட்டச்சத்துக்களின் கலவையாக இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு அத்திப்பழம் சிறந்த மருந்தாக இருக்கும். பொதுவாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது உடலில் ரத்தம் குறைவாக இருந்தாலோ அத்திப்பழம் சாப்பிட சொல்வார்கள். அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதில் அப்படி என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன என்பது தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். அத்திப்பழம் ஊட்டச்சத்துக்கள். அத்திப்பழம் நார்ச்சத்தும் தாதுக்களும் நிறைந்த பழமாகும். அதில் எண்ணற்ற இரும்பு சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. மலச்சிக்கலை போக்கும். அத்திப்பழம் நார்ச்சத்து நிறைந்தது என்பதால் மலச்சிக்கலுக்கு நல்லது. வெறும் வயிற்று, உலர்ந்த அல்லது பழுத்த அத்திப்பழங்களை 2-3 என தினமும் சாப்பிட்டு வர மலச்சிக்கல் சரியாகும். உடல் எடை குறைக்க இது உதவுகின்றது. உடல் எடை குறைக்க நினைப்போர் உணவை அதிகம் சாப்பிடுவதாக உணர்ந்தால் உலர்ந்த அத்திப்பழத்தை 2 சாப்பிட்டு தண்ணீர் குடிக்க வயிறு முழுமையாகிவிடும். இதனால் நீண்ட நேரம் பசிக்காது, சாப்பாடும் குறைவாக சாப்பிடுவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உயர் இரத்த அழுத்தம் குறைக்க இது பயன்படுகிறது. பொட்டாசியம் சமநிலையில் இல்லாத போது உயர் இரத்த அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். எனவே இதை சரி செய்ய நிறைவான பொட்டாசியம் சத்து கொண்ட அத்திப்பழம் சாப்பிடுவது உங்களுக்கு உதவும். உயர் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. செரிமானம் சிறப்பாக இருக்க இது உதவுகின்றது. அத்திப்பழத்தில் ப்ரீபயோடிக் என்னும் பண்பு உள்ளது. இது செரிமான மண்டலத்தில் வேலையை சிறப்பாக மாற்ற உதவும். அதோடு நார்ச்சத்தும் நிறைவாக இருப்பதால் செரிமான ஆற்றல் சிறப்பாக இருக்கும். இதில் மகப்பேறுக்கு இது முக்கிய பங்கு வகிக்கிறது. கிரேக்கர்கள் காலத்திலிருந்தே அத்திப்பழம் குழந்தை பேருக்காக சாப்பிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இது கரு உருவாக உதவும் என்பது ஆய்விலும் கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதால் கருப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் அண்டவிட்டு வேலைகளை சிறப்பாக செய்வதற்கும் உதவுகிறது. ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு இருந்தால் அத்திப்பழம் சாப்பிட சரியாகும். எனவே ஆண் பெண் இருவரும் பாலில் ஊற வைத்து சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இவை இதயத்திற்கு நல்லது. நார்ச்சத்து, பொட்டாசியம், இரும்பு சத்து ஆகியவை நிறைவாக இருப்பதால் இதயத்திற்கு பிடிக்காத கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றிவிடும். இதனால் தேவையற்ற கொழுப்பு உடலில் தேங்காது. இதனால் இதயமும் பிரச்சனைகள் தடைகளின்றி ஆரோக்கியமாக இயங்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.